துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் பின் படையெடுக்கும் திமுக இளைஞர்கள் இது குறித்த முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே தங்களுடைய கட்சியை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பெருமையான விஷயமே என்ன அப்படின்னா, இது ஒரு கட்சியே கிடையாது, இது ஒரு குடும்பம் அப்படின்னு தான். இந்த குடும்பத்தை வழிநடத்துறவர் தான் எங்களுடைய அண்ணன் சீமான் அப்படின்னும், ஒரு கட்சி தலைவராக சீமான் ஒருபோதுமே நடந்துகிட்டது இல்லை, எங்க மேல அந்த அளவுக்கு அன்பும் பாசமாக இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு நிர்வாகிகளுமே நிறைய செய்தியாளர்கள் சந்திப்புலையும் பொதுக்கூட்டங்களையும் பேசுற காரணங்களாலேயே பிற கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேல ஒரு பெரிய மரியாதையை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஒரு வெளிப்பாடாக கடந்த ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 5000-க்கும் மேற்பட்ட திமுக இருந்து அடிமட்ட தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியில வந்து நுழைஞ்சிருக்காங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களையே தலைவர்கள் ஒழுங்கான முறையில நடத்த மாட்டாங்க அப்படின்னும், அதற்கு பிறகு போதுமான மரியாதையை கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப அடிமை மாதிரி தான் நடத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நிறைய செய்தியாளர்கள் சந்திப்புலையும் நிறைய மக்கள் கருத்துலயும் பாத்தீங்கன்னா திமுக தொண்டர்கள் அவங்களாகவே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில தான் திமுக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னும், நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கே வரல, பணமே இல்லை அப்படின்னாலும் அந்த கட்சியில போதிய மரியாதை கிடைக்குது, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு தான் திமுக இருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில நுழைஞ்ச அனைத்து இளைஞர்களுமே சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்த வருடம் தொடங்கி 2 மாதமே முடிய போற நிலையில் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1000-க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் நாம் தமிழ் கட்சியில் நினைஞ்சிருக்காங்க. இது அதிகாரப்பூர்வமாக வெளிவராததற்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, திமுக பழைய மாதிரியே ரவுடிசத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான். ஏன்னா பல இடங்களில் பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஒரு ரவுடி போல செயல்படுறதும், உங்க கட்சியை எதிர்த்து பேசுறவங்க அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் கண்ணா பின்னான் தாக்குதல் நடத்துறதும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பயத்தையே உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாம் தமிழ் கட்சியில இணையும் போது கூட ரொம்பவே சத்தம் இல்லாமலையும் ஆர்ப்பாட்டம் இல்லாமையும் நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இது குறித்து சீமான் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமே எந்தெந்த நபர்கள் கட்சியில நுழையிறாங்களோ இதை ஒரு விமர்சையாக நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னும், தம்பிகள் சேர்றாங்க அப்படின்னா சேர்ந்துட்டு போட்டோம், அதை ஒரு பெரிய விளம்பரம் மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு முடிவு எடுத்திருக்காரு. இது பாத்தீங்கன்னா திமுக கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய இளைஞர்களின் பாதுகாப்புக்காக தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியுது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக இருந்து இணைந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் கடந்த 2 மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. இன்னும் கூட நிறைய பேர் இருந்தாலும் இனி வரும் காலங்களில் எண்ணிக்கை எங்களால் வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 24 தேர்தலில் சீமானவர்களுக்கு 80% வாக்கு வங்கி உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, மேலும் இந்த மாதிரி பல சாதகமான விஷயங்கள் வெளிவராத உண்மைகளாக தான் இருந்துட்டு இருக்கு. இத்தனையும் பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் மறைக்கிறாங்க நன்றி, வணக்கம்.